வணக்கங்கய்யா. இது வந்து ஒரு பொதுவான கேள்வி தான். உங்கள் அனுபவத்துக்கு வந்து என்னோடய 32 வயசு இருக்குன்னா என்னோடய இலக்கு எதாவது வச்சுக்கணும், பணத்தை வந்து இலக்காக வச்சுக்கணுமா, இல்லை எந்த மாதிரியான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு வந்து உங்களுடைய அறிவுரை எதாவது சொல்லணும்னா சொல்லலாம். இது பொதுவான கேள்வி தான். அதாவது நம்ம உடைய அணுகுமுறையில் வந்து அகம்னிட்டு பிரிச்சுக்கிடுறோம், புறம்னிட்டு பிரிச்சுக்கிடுறோம். இப்போ நீங்கள் வந்து வாழ்க்கையை நல்லா வாழணும் வைக்கணுங்கிறதெல்லாம் ஒரு பொருளாதார ரீதியான ஒரு அணுகுமுறையில் நம்ம புறத்தில் எப்படி இருக்கணுங்கிறது தான். அப்போ அதை நம்ம நீங்கள் இலக்காக வச்சுக்கிடலாம், நல்ல தப்புன்னு இல்லை. நான் அகத்தில் வந்து நான் நம்ம வந்து இங்கே வந்து பாஸ் பண்ணுறதுன்னா என்னன்னு சொல்லி சொன்னால் அகத்தில் முதல்ல பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணிட்டான்னா அது புறத்துக்கும் ஒத்துழைப்பாக இருக்கும். ஏன்னா நமக்கு எப்போவுமே வந்து மனசில் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும்னுட்டு ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த எண்ணம் தான் நமக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்குது. அதனால் அகத்தை க்ளோஸ் பண்ணுறதுக்கு நல்லா படிச்சுக்கிடுங்க. இப்போ நம்ம அணுகுமுறையில் வந்து ரொம்ப நாள் நீங்கள் கஷ்டப்பட வேண்டியதில்லை. ஒரு நம்ம ஒரு முகாம் அட்டன் பண்ணாலே அகத்தில் ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் அகத்தையே க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணவரும் புறம் மட்டும்தான் இருக்கும். புறத்தில் நீங்கள் என்ன ஒரு டார்கெட்டை வச்சுக்கிடலாம். வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த அகமும் ஒத்துழைக்க வேணும். இது அதுக்கு சப்போர்ட்டிவாக வந்துடும். அதனால் புறத்தில் தான் நீங்கள் இது பண்ணணும். புறங்கிறது ஒரு பேசிக்கலாக வந்து இப்போ நாம் நம்ம குடும்பங்கிற மாதிரி தான் இருக்குது. அதை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தணும். சமுதாயத்தையும் இணைச்சிக்கிடுங்க. நீங்களும் நல்லா இருக்கணும், உங்கள் குடும்பமும் நல்லா இருக்கணும், சமுதாயமும் நல்லா இருக்கணுங்கிற மாதிரி ஒரு அமைச்சிக்கிட்டீங்கன்னு சொன்னால் அதுதான் பெஸ்ட்டு பாலிசின்ட்டு வச்சுக்கலாம்.